கிருஷ்ணகிரி அருகே டிராகன் பழங்களை பயிரிட்டு லாபம் பார்த்து வருகின்றனர் தந்தை மகன் விவசாயிகள். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த உத்தனப்பள்ளி கிராமத்தில் அதிக அளவில் மானாவாரி சாகுபடி மட்டுமே செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் விவசாயி ஸ்ரீராம நாயுடு, அவரது மகன் கோபி இருவரும் மாற்று சாகுபடி பயிரிடும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதிக லாபம் ஈட்டும் வகையிலும் அதே நேரம் அதிக தண்ணீர் செலவில்லாத வகையிலும் ஏதாவது ஒரு பணப்பயிரை பயிரிட முடிவு செய்து நீண்ட ஆய்வு மேற்கொண்டனர். முடிவில் டிராகன் பழத்தின் நன்மைகள் குறித்தும் அதிலிருந்து அதிகப்படியாக கிடைக்கும் லாபம் குறித்தும் அறிந்து அதனை பயிரிடுவதற்கான தொழில்நுட்பத்தையும் அறிந்தனர். தங்களுக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தில் 4 லட்சம் ரூபாய் செலவிட்டு டிராகன் செடிகளை பயிரிட்டுள்ளனர். குறைந்த அளவே பாசனம் போதும் என்பதாலும், 6 மாதம் முதல் அதனை அறுவடை செய்ய முடியும் என்பதாலும், தொடர்ந்து 20 ஆண்டுகள் வரை அறுவடை செய்து கொள்ளலாம் என்பதாலும் நம்பிக்கையுடன் டிராகன் சாகுபடியில் இறங்கியதாக இருவரும் தெரிவிக்கின்றனர். இதில் வந்து நல்லா இப்போ செகண்ட் இயர் கிராப் வந்து நல்லா அறுவடை போயிட்டுருக்குங்க சார். மேற்கொண்டு இது வந்து என்னென்னா, இதில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும் சார், ப்ரிவெண்ட்டாக கேன்சர் வர்றது தடுக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அதே போல் விட்டமின் சி, நோய் எதிர்ப்பு சக்தி, பிளேட்லெட்ஸ் வந்து இமீடியட்டாக இன்க்ரீஸ் ஆகும் சார். இது சாப்பிட்ட உடனே பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும். நிறைய எல்லாருமே டயபெட்டிக் பேஷண்ட் கூட சாப்பிடலாம் சார் இந்த ஃப்ரூட் வந்து. ஃபஸ்ட்டு ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும்னு பார்ப்பாங்க, பட் அதெல்லாம் எதிர்பார்க்காம நீங்கள் பண்ணிங்கன்னா செகண்ட் இயரில் இந்த அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிடலாம் சார். கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்லேருந்து 7 இயர்ஸ் வரைக்கும் இந்த மார்க்கெட்டிங் 100 ருபீஸ் குறையாமல் மார்க்கெட்டிங் பண்ணலாம். தற்போது நல்ல விளைச்சல் கிடைத்துள்ளதால் கிலோ டிராகன் பழம் 150 ரூபாய்க்கு கர்நாடகம், கேரளா போன்ற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, தேவை அதிகரித்துள்ளதால் கூடுதலாக 3 ஏக்கர் நிலப்பரப்பில் டிராகன் செடி பயிரிட்டுள்ளதாக இருவரும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். டிராகன் பழம் சாப்பிடுவதால் சர்க்கரை அளவு பராமரிக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி, புற்றுநோய் தடுப்பு ஆற்றல் போன்ற பல்வேறு நன்மைகள் கிடைப்பதால் அதன் தேவை அதிகரித்து வருவதாக கூறுகின்றனர். 1 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட செலவிட்ட பணத்தை 2 ஆண்டுகளில் திரும்ப பெற முடியும் என்பதால் மற்ற விவசாயிகளுக்கு டிராகன் பழங்களை பயிரிட தந்தை மகன் இருவரும் கற்றுத் தருகின்றனர். தமிழ்நாட்டில் விருதுநகர், ஈரோடு, மதுரை, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் சிறிய அளவிலேயே டிராகன் சாகுபடி நடைபெறுகிறது. தமிழக அரசு இதுபோன்ற மானாவாரி சாகுபடி பயிர்களை பயிரிட விவசாயிகளுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்பதே இருவரின் கோரிக்கையாக உள்ளது. ஜயா ப்ளஸ் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து செய்தியாளர் ஜி. ரவி.